சென்னை பக்கத்துல இருக்கிற குன்றத்தூர் ஆயுஷ்மான் சித்தா ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். இந்த ஹாஸ்பிடலுக்கு ஒரு friend மூலமா தெரிஞ்சு நான் வந்தேன். இங்க சித்தா கிளினிக் இது. இங்க என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்குிறதுக்காக நான் ட்ரீட்மென்ட்காக வந்தேன். FIR ட்ரீட்மென்ட் கொடுக்கறாங்க, இங்க ECP கொடுக்கறாங்க. என் பொண்ணு வந்து வரும்போது வந்து அவளுடைய வலது கால் இப்படி வளைஞ்சிருந்தது, இப்போ நல்லா ஸ்ட்ரைட் ஆயிருச்சு. அவளுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா இப்போ மூவ் பண்ணுறா. இப்போ இப்படி தான் வச்சிருப்பா, இப்போ நல்லா மூவ் பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து யூரின் வந்து ஒரு 6 times கிட்ட போகிறா. வீட்டில் இருக்கும்போது 3 times, ஹார்ட்லி சண்டேஸ் ஆனால் வேணால் 4 times போவாள். மற்றபடி வந்து கம்மியாக தான் போவாள். இங்கே வந்தப்பறம் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிறா, மோஷன் டெய்லி போகிறா. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லா டாக்டர்ஸு ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், ரொம்ப கைண்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபீலிங்கே இங்கே வரவே இல்லை. என் பொண்ணுக்கு வந்து பர்டிகுலராக என் பொண்ணுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவள் அதே நிலையில தான் ஒரு ஒரு வருஷமாக இருந்தால் இப்போ இங்கே வந்த பிறகு அவளோட கழுத்தை நேராக வைக்கிறா. அவளுடைய கையெல்லாம் நல்லா இப்படி சேரில் வச்சுட்டு அவளே நல்லா உட்காரா, ஸ்ட்ரைட்டாக உட்காரா. கால்களை ரெண்டையும் நல்லா நீட்டி நல்லா வச்சுக்கிறா. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எனக்கு டைம் இல்லாததுனால நான் இவ்வளோ நாள் இருந்துட்டு போகிறேன். அதர்வைஸ் இன்னும் கூட ஒரு மாதம் இருந்தேன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு எழுந்திரிச்சு நடந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு டைம் இல்லாததுனால தான் நான் இப்போ போக வேண்டியது இருக்குது. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. தேங்க்ஸ் டு